चूड़ அண்மைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்பல்லோ நிர்வாகம் ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. நீதிமன்றத்தில் தவறான தகவலை கூறியிருப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக வாதத்தை தாக்கல் செய்திருக்கிறது. அதன்படி 90% விசாரணை நிறைவு பெற்றதாக கூறப்படும் நிலையில் அது முற்றிலும் பொய் என்ற ஒரு கருத்தையும் அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ ஆறுமுகசாமி ஆணையம் கூறுவதே போலியானது அப்படின்னு அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறதே, விவரங்கள் என்ன? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவினுடைய மரணம் தொடர்பான அந்த விசாரணைக்காக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையம் 90% விசாரணையை முடித்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பொய்யான தகவல் என உச்சநீதிமன்றத்தில் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் எழுத்துப்பூர்வமான வாதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக அவர்கள் ஏற்கனவே கூறியது போல 154 பேரை சாட்சியங்களாக விசாரித்து முடித்துள்ளார்கள். அதில் 5 எய்ம்ஸ் நிபுணர்கள் உள்ளிட்ட மருத்துவர்கள் அடங்கும். அப்பல்லோ மருத்துவமனையுடைய அந்த மருத்துவர்களும் அதில் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் ஆணையமானது தெரிவித்துள்ளது. ஆனால் அதே சமயம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மக்களவையினுடைய சபாநாயகர் இருந்த தம்பிதுரை மற்றும் லண்டனிலிருந்து வரவழைக்கப்பட்ட டாக்டர் பீலே ஆகியோரை வந்து விசாரிக்கப்பட வேண்டியது உள்ளதாகவும், ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பீலே அவர்களுக்கு ஏற்கனவே சம்மன்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் விசாரணையானது நடைபெறவில்லை என்ற ஒரு கருத்தினை தற்பொழுது அப்பல்லோ இந்த அந்த எழுத்துப்பூர்வ வாதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. மிக முக்கியமாக ஒரு 4 முக்கியமான நபர்கள் விசாரிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் எவ்வாறு அவர்கள் 90% விசாரணை முடிந்துள்ளதாக தெரிவிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகமானது அந்த எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் மருத்துவ நிபுணர்கள் குழுவானது, மிக முக்கியமாக 5 பேர் கொண்ட மருத்துவ நிபுணர்கள் குழுவானது தமிழக அரசால் இந்த அப்பல்லோவிற்கு உதவுவதற்காக அமைக்கப்பட்டது. அந்த 5 மருத்துவர்களும் சாட்சியங்களாகவே சேர்க்கப்படவில்லை. அவர்கள் மீது அவர்களுக்கான அந்த நோட்டீஸோ அல்லது சம்மன்களோ வழங்கப்படவும் இல்லை. அதனால் அவர்கள் 5 பேருமே வந்து விடுபட்டு உள்ளார்கள். மேலும் 12 அரசு மருத்துவர்கள், மொத்தம் 12 அரசு மருத்துவர்கள், 2 பேருக்கு மட்டுமே நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டது. மீதமுள்ள அனைவருக்கும் ஏன் அனுப்பப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் அப்பல்லோ நிர்வாகம் தற்பொழுது எழுப்பியுள்ளது. இவ்வளவு பேர்களுக்கு விசாரணையானது நடத்தப்படாமல் இருக்கும் பட்சத்தில் 90% விசாரணை முடிவடைந்துள்ளதாக ஆணையம் தெரிவிப்பதை எவ்வாறு ஏற்க முடியும் என்ற ஒரு கேள்வியை தான் அப்பல்லோவானது எழுத்துப்பூர்வ அந்த வாதங்களாக முன்வைத்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் சிசிடிவி கேமராக்களை அகற்றியதாக தங்களுடைய மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது ஆணையமானது ஒரு குற்றத்தை சுமத்தியுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அப்பல்லோவானது முன்வைத்திருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்படவில்லை, ஆனால் சில சமயங்களில் அது அந்த சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு வைத்திருந்தது உண்மைதான் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அப்பல்லோ நிர்வாகம் மிக தெளிவுபடுத்தி இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் விசாரணையானது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அப்பல்லோவினுடைய வாதங்களானது நிறைவடைந்துள்ளது. தமிழக அரசு மற்றும் ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய அந்த வாதங்களானது நடைபெறுவதற்காக வரும் நவம்பர் 23 வழக்கினுடைய விசாரணையை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த எழுத்துப்பூர்வ வாதங்களில் தான் தற்பொழுது அப்பல்லோ நிர்வாகமானது இந்த கோரிக்கைகளையும் அந்த குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளது. மிக முக்கியமாக இந்த ஒரு நபர் கமிஷன் என்பது வந்து மருத்துவ நிபுணர்கள் இல்லாத காரணத்தினால் அப்பல்லோவினை அந்த விசாரணைக்கு அவர்கள் அழைக்க முடியாது, விசாரணை நடத்துவதற்கான தகுதியும் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு இல்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் அதில் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். மருத்துவ நிபுணர்கள் இல்லாத ஒரு இடத்தில் தங்களுடைய மருத்துவர்கள் ஏன் பதிலளிக்க வேண்டும், தாங்கள் கூறும் அந்த தொழில்நுட்ப விவரங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வியும் அப்பல்லோ நிர்வாகமானது இந்த எழுத்துப்பூர்வ வாதத்தில் உச்சநீதிமன்றம் தற்பொழுது முன்வைத்துள்ளது. நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி லாஜிக்கலா வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கிறதா அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இப்போ இந்த விவகாரத்துல வந்து ஆணையத்தினுடைய பதில் என்னவாக இருக்கும், இதை எப்படி வந்து உச்சநீதிமன்றம் அணுக போகிறது, இவ்வளவு தூரம் இந்த விசாரணை நிறைவடைந்திருக்கு அப்படின்னு ஆணையம் சொல்லி இருக்கிறது, மீண்டும் மறு விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா, ஏன் விடுபட்ட அந்த மருத்துவர்கள் கிட்ட எல்லாம் வந்து விசாரணை நடத்தப்படல? சுசித்ரா,
கடந்த முறை விசாரணையின் பொழுது உச்சநீதிமன்றமும் ஒரு கேள்வியை முன்வைத்தது தமிழக அரசிடம். மிக முக்கியமாக ஆறுமுகசாமி ஆணையத்தை மாற்றுவதற்கான ஒரு தயார் நிலையில் தமிழக அரசு உள்ளதா என்ற ஒரு கேள்வியை தான் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதற்கான எந்த ஒரு மறுப்பையும் தமிழக அரசு மற்றும் ஆணையத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்திலேயே முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. அப்போலோவினுடைய கருத்து என்பது, மருத்துவ நிபுணர்கள் இல்லாமல் மருத்துவ விவரங்களை எவ்வாறு ஆணையத்தால் புரிந்து கொள்ள முடியும், சிறு சிறு விஷயங்களாக இருந்தாலும் எழுத்து பிள்ளைகளை உள்ளிட்ட பல்வேறு எழுத்து பிள்ளைகளையும் வந்து அதாவது ஆணையமானது விடுகிறது, தங்கள் கூறும் அந்த மருந்துகளுடைய பெயர்கள் அவை எதனால் பயன்படுத்தப்படுகிறது என்பதை ஆணையத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதைத்தான் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக அப்போலோ தெரிவித்திருந்தது. ஆணையத்தை பொறுத்த அளவில் அவர்களுடைய விசாரணை வந்து முழுமையாக 90% முடிவடைந்து விட்டது. தேவையான அனைத்து மருத்துவர்கள் மற்றும் அங்கே பணியாற்றிய அப்போலோவில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த பொழுது அந்த 75 நாட்கள் பணியாற்றிய அனைத்து பணியாளர்கள் அனைவருமே வந்து விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. தேவையான செயலர்களும் வந்து அந்த விசாரணையில் உட்பட்ட ஆளாகி இருக்கிறார்கள். அதனால் தங்களுடைய விசாரணையில் எந்த ஒரு தவறும் இல்லை என்ற ஒரு கருத்தை தான் தற்பொழுது அப்போலோவின் அதாவது ஆணையத்தின் தரப்பிலும் வந்து அவர்கள் வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். இறுதி பூர்வமான அந்த எழுத்துப்பூர்வ வாதத்தை இன்னும் அப்போலோவினுடைய அந்த பதிலின் மீது அவர்கள் வழங்கவில்லை. வரும் 23ஆம் தேதி அதற்கான பதிலை வந்து ஆணைய தரப்பானது வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, அது குறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக.